பட்டினியோ நிறைவோ சத்தியத்தில் நிலைத்திருப்போம் என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிக்கலாம். ஆறுதலின் தேவன் தாமே ஆறுதல் படுத்துவாராக. ஆயுசு நாட்கள் எவருக்கும் நிலையானது அல்ல. நம்முடைய நாட்கள் இந்த பூமியில் எவ்வளவு என்பதை எந்த மனிதனும் அறிய முடியுமோ? சங்கீதம் 39:4. அப்படிப்பட்ட ஞானத்தின் இருதயம் வேண்டி மோசே தேவனிடம் விண்ணப்பித்தார். சங்கீதம் 90:12. உலகமே கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்நாட்களில் ஒரு நாளை கடந்து மறுநாள் ஜீவனோடு விழிப்பது பூர்ணமான தேவ ஆசீர்வாதம். 1 பேதுரு 1:24. யார் இந்த நிகழ்வை தள்ளி வைக்க முடியும்? சங்கீதம் 89:48 அதை நாம் பார்க்க முடியும். பிஸியாக ருசியுடன் சாப்பிட்டு கொண்டிருந்தவனுடைய கையானது தன் வாய்க்கு நிறைவான ஆகாரத்தை எடுத்து செல்லும் இடைவெளியில் ஏதாவது தவறி விழுந்து விடாதோ என்ற ஏக்கத்தோடு இருந்தவனும் நிறைவாய் தன் வயிற்றை நிரப்பினவனே ஆனாலும், அதாவது லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவம், லூக்கா 16:21-23 பார்க்க முடியும். சகல நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்தாலும், மீண்டும் அதை சொல்கிறேன், ஏதாவது தவறி விழுந்து விடாதோ என்ற ஏக்கத்தோடு இருந்தவனும் நிறைவாய் தன் வயிற்றை நிரப்பினவனே ஆனாலும், சகல நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்தாலும், ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டாலும், அனைத்து தரப்பினரும் ஒரே அளவிலேயே வைக்கப்படுகிறார்கள். யோபு 21:23-25-26. ஆயுள் உள்ளவரை தேவனுக்கென்று உழைப்போம், உண்மையை பற்றி கொள்வோம், சத்தியத்தில் நிலைத்திருப்போம். உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4:8. கணவனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் பெற்றோரையும் சகல உறவுகளையும் தந்திருக்கும் காலத்தை உதாசீனப்படுத்தாமல் அன்பை வெளிப்படுத்தி தேவ வார்த்தையில் நிலைத்திருப்போம். 1 யோவான் 4:20. கர்த்தருடைய ஊழியன் எடி ஜோயல் சில்ஸ்பி, கிறிஸ்துவின் சபை கன்னியாகுளம், தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை தொடர்ந்து ஆழ்வதாக. ஆமென்.